பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீங்க என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஒரு விஷயம், இந்த நாளுக்குரிய செய்திக்காக நம்ம கண்களை மூடி செலுத்துவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக, அந்த நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கொடுக்கவிருக்கிற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே 30 100 ஆண்டவரே பலன் கொடுக்க, ஆண்டவரே அப்பா கேட்போர் உள்ளங்களிலே இது விதைக்கப்பட ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எடுத்துக்கொண்ட வேத வசனம், கடந்த வாரத்தின் அந்த வசனத்தின் தொடர்ச்சியை நாம வந்து இந்த நாளிலும் பார்க்க இருக்கிறோம். நம்ம கடந்த வாரத்துல வாயின் பலன் என்ற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். அது என்னவென்றால், நீதிமொழிகள் 12:14 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் என்று நாம பார்த்தோம். சோ இந்த உலகத்துல நம்ம வந்து நல்ல ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு திறவுகோல் வாய். அதே போல நம்ம கெட்டு போவதற்கும் கொடுக்கப்பட்டுள்ள திறவுகோல் வாய் தான். சோ அந்த வாயில் இருக்கிற இந்த வார்த்தை, இந்த நாவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அதன் ஊடாக நம்ம எப்படி நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் என்பதுதான் நம்ம கடந்த வார்த்தையில பார்த்தோம். அதுல வந்து இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்த்தோம், நீதிமொழிகள் 12:2, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்பதை நம்ம வந்து பார்த்தோம். இப்படி நம்ம பார்த்து இந்த வாயின் பலன் என்னென்னு நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவருடைய வாயிலிருந்து தேவன் பேசினார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேச அவர் கற்றுத்தந்தார், சீஷர்களுக்கு கற்றுத்தந்தார் என்று பார்த்தோம். அந்த காரியத்துல முதல் காரியம் நம்ம பார்த்தோம், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அது நடக்கும் என்பதையும் தேவன் அங்க பேசின அந்த காரியத்தை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் நம்ம வந்து ஆண்டவர் வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் பேசின, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன என்பதை நம்ம இந்த வாயின் பலன் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கவிருக்கிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் பார்க்கிறோம். லூக்கா 7 அதிலே 7:8-9:10 இப்படியாக சொல்லுகிறது ஆண்டவர் பேசின வார்த்தை. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நான் உம்மிடத்திலே வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவளை அனுப்பினான். இயேசு இவர்களை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுஸ்தமடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஹாலேலூயா. இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், இந்த 100 அதிபதி இயேசுவை சந்திக்க பாத்திரனா இல்ல என்பதை அவன் சொல்லி, என் வீட்டுக்கு கூட அவர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க அப்படின்ட்டு இங்க அந்த 100 தன்னுடைய சேவகன், அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று இயேசுவிடத்திலே அந்த காரியத்தை கேட்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் வந்து அங்க அவர் சொல்ல கூட இல்ல, அந்த விசுவாசத்தை நிமித்தம், அந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் வந்து அங்க ஒரு பெரிய சுகத்தை அந்த வேலைக்காரன் பெற்றுக் கொள்ளுகிறதை நாம பார்க்கிறோம். சோ இங்க ஆண்டவர் இடத்துல புறப்பட்டது ஒரு சுகமளிக்கிற வார்த்தை என்பதை நாம வந்து இந்த வார்த்தை மூலமா அறிந்து கொள்ள முடியும். கடந்த வாரத்துல விசுவாசம் உள்ள வார்த்தையுடைய வாயிலிருந்து புறப்பட்டது, இந்த நாளிலே அவருடைய வார்த்தை, அவர் உலகத்தில் இருக்கும் பொழுது சுகமளிக்கிற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது என்பதை நாம வந்து பார்க்க முடிகிறது. சோ நாமும் கூட நம்முடைய வாயில வந்து எப்படிப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ணோம்னாக்கா, நம்மளால முடியும், ஆண்டவர் சுகம் தருவார்,
இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை தருவார், தந்து விட்டார். இந்த பலவீனம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், இதுல இருந்து பூர்ண சுகத்தை தேவன் எனக்கு தந்து விட்டார் என்று இந்த விசுவாசம் உள்ள சுகம் தரக்கூடிய வார்த்தையை நம்ம வந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம். பின்பு இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவருடைய வார்த்தை எப்படியா இருந்தது, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எப்படியா இருந்தது பார்க்கும் பொழுது லூக்கா 4வது அதிகாரம் அதுல 22வது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அங்க அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை எப்படி இருந்ததுனாக்கா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கிருபை உள்ளதாய் இருந்தது, கிருபை தயவு இரக்கம் உள்ளதாய் கிருபை உள்ள வார்த்தையா இருந்தது. பிறரை வந்து வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வரல, பிறர் வந்து துன்புறுத்தக்கூடிய வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வரல, பிறரை இழிவுபடுத்துகிற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வரல, பிறரை தாழ்த்தி மட்டம் தட்டுகிற வார்த்தை இயேசுனுடைய வாயிலிருந்து வரல. மாறாக அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எப்படி இருந்ததுனாக்கா கிருபை உள்ள வார்த்தைகளாய் இருந்தது. நாமும் கூட நம்ம வந்து வாழ்கிற இந்த சமுதாயத்துல நம்முடைய வாயில் வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது ரொம்ப கிருபை உள்ள ஒரு சமாதானத்தை தரக்கூடிய காயம் கட்டுகிற வார்த்தைகளாக அது இருக்க வேண்டும். நம்மளை சுற்றி ஜனங்கள் நம்மளை பார்த்து கொண்டிருப்பாங்க, ஒரு கிறிஸ்தவன் நம்முடைய வாயினுடைய வார்த்தை எப்படி என்பதை ஜனங்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இங்க அவர் இங்க இந்த வசனம் போடப்பட்டுள்ளது, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு என்று போடப்பட்டுள்ளது. அவரை குறித்து எல்லாரும் நற்சாட்சி கொடுக்குறாங்க. சோ நாம கூட நம்ம பேசுகிற அந்த காரியங்களை குறித்து ஜனங்கள் நற்சாட்சி கொடுக்கத்தக்கதாக நம்முடைய வாயின் வார்த்தை அமைய வேண்டும் என்று நாம பார்க்கிறோம். சோ இயேசு இந்த உலகத்துல நம்முடைய தகப்பன் ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவருடைய வாயின் வார்த்தைகள் விசுவாசம் உள்ளதா இருந்தது, பிறரை சுகமளிக்க வேண்டும் சுகம் தர வேண்டும் என்ற சுகமளிக்க கூடிய வார்த்தைகள் அவரிடத்தில் இருந்தது. அடுத்தது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கிருபை பொருந்தின வண்ணமாய் இந்த வார்த்தைகள் இருந்தது என்று நம்ம பார்த்தோம். சோ இந்த உலகத்துல நம்ம வந்து ஜெயம் பெற வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால், நன்மையும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சோ நம்ம எதை செய்தாலும் இந்த நாவில வருகிற இந்த வார்த்தைகள் தான் அது தீர்ப்பிடும். சோ நீங்க நன்மையை வந்து அறுக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் என்றால் நன்மையானதை நம்ம வந்து அறுக்கி இடுவோம், கர்த்தரை துதிப்போம். இந்த நாவல பிறரை புறம் கூறுவதை பிறரை குறித்து குறை சொல்வதை விட்டுட்டு ஆண்டவரை உயர்த்துவதில், விசுவாசமான வார்த்தைகளை பேசுவதில், கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசுவதில், அதே போல ஆண்டவருடைய எத்தனையோ பேர் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுகம் தருகிற அவங்களை காயம் கட்டுகிற வார்த்தைகளை பேசுகிற அந்த வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது தேவன் அதை பார்த்து ஆசீர்வதித்து தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சோ இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். சோ நம்முடைய வாழ்க்கை திருப்தியா சாட்டிஸ்ஃபையா இருக்கணும் அப்படின்னாக்கா, ரொம்ப திருப்திகரமா இருக்கணும்னாக்கா, அது நம்முடைய வாயில் தான் அந்த தாசுவத்தை வைத்திருக்கார். நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வல்லமை உண்டு. நம்ம வார்த்தை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பதை பார்த்துதான் அந்த ஆசீர்வாதம் என்பதை வேதம் நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறது. சோ நம்ம கண்களை மூடிவோம், ஜெபிப்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. நீங்க கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதோ வாயின் பலனால் ஆண்டவரே அவனும் திருப்தி அடைவான் என்று இதை கொடுத்த இந்த வார்த்தைக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்களும் கூட நாங்க பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா நெகட்டிவா இல்லாதபடி அது விசுவாசம் உள்ள வார்த்தையா இருக்க, பிறருடைய ஆண்டவரே காயங்களை கட்டக்கூடிய வார்த்தைகளா இருக்க, அதே போல ஆண்டவரே ராஜா கிருபை புரிந்தின வார்த்தைகளா இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. அது நிமித்தம் உங்க நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. எங்களிடத்துல இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, வாயின் ஆண்டவரே நெகட்டிவான வார்த்தைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. இன்னும் ஆண்டவரே உண்மை உயர்த்த துதிக்க எங்கள் வாயினால் உண்மை பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்ற வார்த்தையின்படி யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு திருப்தி ஒரு ஆண்டவர் நன்மை கடந்து வரட்டும் ராஜா. யார் யார் திருமணம் ஆகல என்று ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறாங்களோ நல்ல ஏற்ற வரண கொடுங்க. யார் யார் ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் முற்றிலும் விடுதலை ஆக வேண்டும், இந்த தேவைகள் என்ன சூழ்ந்து நிற்கிறது, இது எப்படி நான் அழைத்து தீர்க்க போறேன்னு தெரியல என்று ஒரு அங்கலாய்ப்போடு இந்த அப்பா இந்த வேலையில இந்த செய்தியில கடந்து கொண்டிருக்கலாம் ராஜா, இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கலாம்ப்பா. தேவனே உடைய மகிமை உள்ள கரம் ஆண்டவரேப்பா இந்த செய்தி மூலமா இந்த ஜபத்தின் மூலமா கடந்து செல்லட்டும், உடைய பிரச்சனை அவங்களை விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே.
உங்களுடைய சமாதானம் உங்கள் இதயத்தை ஆளுகை செய்யும் ராஜா. அப்படி செய்கிற தயவுக்காக கிருபைகளுக்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி பலி செலுத்திடுவோம்.